நடிகர் கமல் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் விக்ரம். இந்த திரைப்படத்தின் ஷூட்டிங் தற்போது முடிவடைந்துள்ளது. படத்தில் சில முக்கியமான எடிட்டிங் வேலைகளை இயக்குனர் மும்மரமாக செய்து வருகின்றார். கமலின் ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த படம் வரும் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக தயாராக இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த ஷூட்டிங் முடிந்த கையோடு கமல் அமெரிக்காவுக்கு சென்று விட்டார். அங்கு அவருக்கு முகத்தில் இருக்கும் சுருக்கங்களை மறைப்பதற்கான சிகிச்சை நடைபெற்று வருகின்றது. அதை முடித்து கொண்டு கமல் விரைவில் புது பொலிவுடன் இந்தியாவுக்கு திரும்பியிருக்கின்றார். கமல், விஜய் சேதுபதி, பகத் பசில் மற்றும் பல நட்சத்திரங்கள் இணைந்து நடித்திருக்கும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களை ஒருவித எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியிருந்தது. இந்நிலையில் விக்ரம் படத்தின் கதை இதுதான் என்ற தகவல் தற்போது இணையதளத்தில் கசிந்துள்ளது. கதைப்படி இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஜெயிலில் இருக்கின்றார். அவரை வெளியில் கொண்டு வரும் அசைன்மெண்ட் பகத் பசீலுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதனால் அவரும் ஏதோ ஒரு குற்றத்தை செய்துவிட்டு ஜெயிலுக்கு செல்கின்றார். இவர்களின் இந்த தில்லாலங்கடி வேலைகளை தெரிந்து கொண்ட கமல் அவர்களின் இந்த முயற்சியை முறியடிப்பதற்காக அதே ஜெயிலுக்கு செல்கின்றார். இப்படி முக்காவாசிக்க ஜெயிலில்தான் நகரும்படி எடுக்கப்பட்டு இருக்கின்றதாம். மேலும் படத்தில் இடம்பெற்றுள்ள ஆக்ஷன் காட்சிகள் உள்ளிட்ட ஒவ்வொரு காட்சிகளையும் இயக்குனர் ரொம்ப மெனக்கெட்டு ரசிகர்களுக்கு பிடிக்கும் வகையில் எடுத்துள்ளாராம். ஏனென்றால் கமலின் நடிப்பில் சில வருடங்களுக்கு முன்பு விஸ்வரூபம் 2 திரைப்படம் வெளியாகி இருந்தது. அதன் பிறகு அவர் அரசியல், பிக்பாஸ் என பயங்கர பிஸியாக இருந்தார். தற்போது நீண்ட இடைவேளைகளுக்கு பிறகு அவருடைய திரைப்படம் ரிலீஸாக இருக்கின்றது. இதனால் இப்படத்தில் கமலின் ஆட்டத்தை காண அவருடைய ரசிகர்கள் ஆரவாரத்துடன் காத்து கொண்டனர்.